வணக்கம். லிட்ரேச்சர் சம்மரி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிளே, லுக் பேக் இன் ஆங்கர் பை ஜான் ஆஸ்பான். இந்த பிளே ப்ரீமியரான டேட் வந்து 8 May 1956. ப்ரீமியரான பிளேஸ் வந்து ராயல் கோர்ட் தியேட்டர் லண்டன். இது வந்து ஒரு ரியலிஸ்ட் பிளே. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கிச்சன் சிங்க் ட்ராமா வகையை சேர்ந்த ஒரு பிளே. இந்த பிளேயில் தான் இருந்து தான் ஆங்க்ரி யங் மேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வந்தது. ஸோ இதுக்கப்புறம் நிறைய பிளேஸ் வந்து இந்த ஆங்க்ரி யங் மேன் கான்செப்டை வந்து ஃபாலோ பண்ணாங்க. இந்த பிளேயில் மொத்தம் 3 acts இருக்குது. இந்த பிளே எங்கே நடக்குது அப்படின்னா 1950s வந்து செட்டாக இருக்குது. இதோட டைம் பீரியட் எங்கே நடக்குதுன்னா ஸ்மால் டவுன் இன் இங்கிலாந்து, அங்கே தான் வந்து இந்த பிளே வந்து நடக்குது. இப்போ இந்த பிளேயோட முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் யார் யாருன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜிம்மி போட்டர், இவர் தான் இந்த பிளேயோட ப்ரொட்டகனிஸ்ட். இந்த ஜிம்மி போட்டர் அதாவது ஆங்க்ரி யங் மேன், அவன் யார் அப்படின்னா ஒரு எஜுகேட்டடான ஒரு யங் மேன். இவன் வந்து சோஷியல் கிளாஸ்னு பார்த்தா கம்மியான ஒரு சோஷியல் கிளாஸில் இருக்கிற ஒரு பையன். ஆனால் எஜுகேஷன் இருக்குது இவனுக்கு, ஆனால் அந்தளவுக்கு இவனால் வாழ்க்கையில் அவனோட கெரியரில் சாதிக்க முடியலை. ஆலிசன் போட்டர் இவங்களோட ஒய்ஃப். ஆலிசனை வந்து இவங்க வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இந்த ஆலிசனை வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறான் ஜிம்மி. இந்த ஆலிசனோட அப்பா யாருனாக்கா கர்னல் ரெட்ஃபர்ன். இவர் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில் வேலை செஞ்சவர். அந்த ஆலிசனோட பிரதர் வந்து நைஜல். அவங்க வந்து இப்போ பாலிடிக்ஸில் இருக்கிறாங்க அந்த பிரதர். ஆலிசனோட அம்மாவும் ஈக்குவலி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு வெல் டு டூ கிளாஸில் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறான் ஜிம்மி. இந்த கப்பல்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப போராடி தான் வந்து இந்த கல்யாணத்தை வந்து நடத்தியிருப்பாங்க. ஏன்னா பயங்கரமான எதிர்ப்பு ஆலிசனோட வீட்டில். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்ததுனால ஜிம்மிக்கு வந்து இந்த அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அந்த சோஷியல் கிளாஸ் அதிகமாக இருக்கிறவங்கள வந்து கண்டாலே பிடிக்காது. அவனோட கோபத்துக்கு அதுதான் வந்து காரணம். ஸோ ஆலிசன் பாட்டர் அண்ட் ஜிம்மி பாட்டர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அடுத்தது ஹக் டேனர். இவர் யார் அப்படின்னா, இந்த ஆலிசனும் ஜிம்மியும் கல்யாணம் ஆன உடனேயே இந்த ஹக் டேனர் அப்படிங்கிறவரோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து கூட போய் இருக்கிறாங்க. அங்கே யார் இருக்கிறாங்கன்னா ஹக் டேனர் இருக்கிறாரு, அப்புறம் அவங்களோட அம்மா இருக்கிறாங்க, அப்புறம் இந்த நியூலி மேரிட் கப்புள்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஹக் டேனருக்கு ஃபஸ்ட்லேருந்தே வந்து இந்த ஆலிசனோட பிடிக்கலை. ரெண்டு பேருக்கும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. இவங்க வந்து இந்த சோஷியல் கிளாஸ் அதிகமாக இருக்கிறதுனால, அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்களாக இருக்கிறதுனால இந்த ஹக் டேனருக்கும் இவங்களுக்கும் வந்து ஒத்துப்போகலை. இந்த ஜிம்மி போட்டர்கிட்ட ஆலிசனை பற்றி என்ன சொல்கிறது, ராங் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுறாரு இந்த ஹக் டேனர். இவள் வந்து ரொம்ப அப்பர் கிளாஸ் லேடி, நம்மளோடலாம் வந்து எப்பவுமே மிங்கிள் ஆக மாட்டாள், எப்பவுமே நம்மளோட கிளாஸ்க்கு இவள் வந்து செட் ஆக மாட்டாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிடுறாரு. இதே இம்ப்ரெஷன் தான் வந்து ஜிம்மி போட்டருக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி ஹக் டேனரோட அம்மாவோடையும் இந்த ஆலிசன் போட்டரால் அந்தளவுக்கு சோஷியலைஸ் பண்ண முடியல. இந்த ஹக் டேனரும் ஜிம்மியும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆலிசனோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே அப்பர் கிளாஸ் தான், அவங்களோட பார்ட்டிஸுக்கு இன்வைட் பண்ணாமே போகிறது, அங்கே இருக்கிற ஃபுட்டு ட்ரிங்க்ஸு எல்லாத்தையும் வந்து கன்சியூம் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப மோசமான வேலையெல்லாம் வந்து செஞ்சிட்ருப்பாங்க, இன்டீசென்ட் வேலையெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் வந்து ஆலிசனோட மூஞ்சுக்காக இவங்க வந்து பொறுத்துக்குவாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸு. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் வந்து டூ மச் ஆயிரும். ஹக் டேனர் வந்து தானாகவே அவர் வந்து இங்கிலாண்டை விட்டு கிளம்பிடுவார், தான் வந்து சைனாக்கு போகிறதா வந்து சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் ஹக் டேனர் இந்த ஊரை விட்டு போனதுக்கு காரணமே வந்து ஆலிசன் போட்டர் தான் அப்படின்னு ஜிம்மிக்குள்ள ஒரு இம்ப்ரெஷன் வந்து ஃபார்ம் ஆயிரும். அதே தான் வந்து ஹக் டேனரோட அம்மாவும் நினைப்பாங்க. ஸோ ஹக் டேனரோட அம்மா ஜிம்மி இவங்க ரெண்டு பேருமே ஹக் டேனர் வந்து போனதுக்கு காரணம் வந்து ஆலிசன் போட்டர் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதே ஹேட் தான் வந்து இந்த ஒய்ஃப் மேலே அவருக்கு டெவலப் ஆயிரும். இந்த ஹேட் தான் வந்து எப்போ பார்த்தாலும் அவர் ரொம்ப கோவப்படுவார் ஒய்ஃப் மேலே. அதனால தான் இவர் பயங்கர ஆங்க்ரி யங் மேனாக வந்து ஆயிட்டாரு. இவங்களோட மேரேஜ் லைஃப்பில் ஒரு பெரிய விரிசல் விழறதுக்கு காரணம் வந்து இந்த ஹக் டேனர் தான். ஸோ ஹக் டேனர் வந்து வேற ஒரு ஊருக்கு போனதுக்கு பிறகு இவங்க திரும்பவும் வந்து அப்பார்ட்மெண்ட் மாறுறாங்க. யார் கூட இருக்கிறாங்க அப்படின்னாக்கா கிளிஃப் லூயிஸ் அப்படிங்கிறவரோட இருக்கிறாங்க. இந்த கிளிஃப் லூயிஸ் வந்து இந்த ஹக் டேனர் மாதிரி கிடையாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பர்சனு. ஆனால் இவங்களுக்கு எஜுகேஷன் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இந்த கிளிஃப் லூயிஸ்க்கு. இருந்தாலும் ஆலிசனை வந்து ரொம்ப பிடிக்கும், அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. ஆலிசனுக்கும் ரொம்ப பெரிய இடர்பாடு ஒன்றும் கிடையாது இந்த கிளிஃப் லூயிஸ்னால. ஸோ இந்த கிளிஃப் லூயிஸ் அப்படிங்கிற ஒரு பேச்சுலரும் ஆலிசன் அண்ட் ஜிம் போர்ட்டர் இவங்க மூணு பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தங்கியிருக்கிறாங்க. இவங்களாம் தான் வந்து மேஜர் கேரக்டர்ஸ். இந்த கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே இவங்களோட பேக்ட்ராப் எல்லாம் வந்து நம்ம சொல்லியாச்சு. ஸோ டைரெக்டாக நம்ம ஆக்ட் ஒன்க்கு போகலாம். இந்த பிளேயில் மொத்தம் 3 acts இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆக்ட் ஒன் எங்கே நடக்குது அப்படின்னா ஏப்ரலில் ஒரு சண்டே ஆஃப்டர்நூனில் ஜிம் ஆலிசன் இவங்களோட ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நடக்குது.
ஜிம்மியும் ஆலிசனும் வந்து இருக்கிறாங்க. யார் கூட அப்படின்னா, கிளிஃப் லூயிஸ் அப்படிங்கிறவரோட இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஜிம்மி போர்ட்டரோட வேலை என்ன அப்படின்னா, அவர் ஒரு ஸ்வீட் ஸ்டால் ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு எஜுகேட்டட் யங் மேனாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஸ்வீட் ஸ்டால் தான் இப்போதைக்கு ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போது ஆலிசன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அயன் பண்ணிட்டு இருக்காங்க. அயனிங் போர்டு வச்சு நின்றுட்டு அயன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜிம்மியும் கிளிஃபும் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஜிம்மி வந்து ஆரம்பிக்கிறாரு, நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு, ஏன் இந்த சோஷியல் கிளாஸில் இந்த ஹையர் கிளாஸ் பீப்புள் மட்டும் ஏன் இப்படி நடத்துக்கிறாங்க, ஏன் இந்த பணக்காரங்க மட்டும் இப்படி இருக்கிறாங்க, நம்மளோட கவர்மெண்ட் வந்து பாழாகிறதுக்கே காரணம் இவங்க தான், அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக குத்தி குத்தி பேசுகிறாரு. யாரை குத்தி பேசுகிறாரு அப்படின்னா, ஆலிசனோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க அப்பா அவங்க அம்மா இந்த மாதிரி, அவங்களாம் ஹை கிளாஸ் இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி குத்தி குத்தி வந்து பேசுகிறாரு. கிளிஃப் என்ன பண்ணுறாருன்னா, இவங்களோட இன்சல்ட்டெல்லாம் வந்து ரீடைரக்ட் பண்ணி விடுறாரு. அவர் என்ன பண்ணுறாருனா, டைவர்ட் பண்ணுறாரு, வேறு ஏதாவது வந்து பேசலாமே, ரேடியோ கான்சர்ட் கேளு, அந்த மாதிரி வந்து கிளிஃப் வந்து வேறு சஜஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கிறாரு. ஆனால் ஜிம்மி கம்முன்னே இருக்க மாட்டேங்கிறாரு. ஆலிசனோட ஃபேமிலி அவங்களோட சோஷியல் கிளாஸை பற்றி மட்டுமே வந்து பேசிகிட்டே இருக்கிறாரு. இவங்க ஆலிசனோட அம்மா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆலிசன் வந்து இந்த ஜிம்மி போர்ட்டரை விரும்புகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவை ஹையர் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த ப்ரைவேட் டிடெக்டிவ் கிட்ட இந்த ஜிம்மியோட மேனர்ஸில் இதிலெல்லாம் ஹேபிட்ஸில் ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்ல சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் மீறி ஆலிசனும் ஜிம்மியும் வந்து ஸ்ட்ராங்காக நின்று கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஜிம்மிக்கு வந்து பயங்கர கடுப்பாக இருக்கும். ஸோ அவங்க ஃபேமிலி மேலே இருக்கிற அந்த கோபத்தை எல்லாமே வந்து ஆலிசன் மேலே காமிச்சிட்டே இருப்பார். கிளிஃபோட பேண்ட் வந்து ரொம்ப க்ரஷ்டாக இருக்கும். ஏன் இப்படி சுருக்கமான பேண்ட்டை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்பார். இல்லை இதை வந்து அயன் பண்ணணும், அப்புறம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி கிளிஃப் வந்து சொல்லுவார். ஓகே இப்போயே வந்து அயன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜிம்மி வந்து சஜஸ்ட் பண்ணுவார். உடனே அவர் போட்டுட்ருக்கிற பேண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொண்டு போய் கொடுப்பாரு. நம்ம ஆலிசன் வந்து அதை அயன் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பார்க்குறவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங்காக இருக்கும். இவங்க இந்த மாதிரி ஒரு பிஹேவ் பண்ணுறது அந்த காலத்து ஆடியன்ஸ்க்குலாம் ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருந்திருக்கும். இல்லை என்னோடய பேண்ட்லேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கிளிஃபு. இல்லை பரவாயில்ல, ஐம் யூஸ் டு இட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிகாஸ் ரெண்டு மென்னோட அப்பார்ட்மெண்ட்டில் நான் இருக்கிறதுனால ஐம் யூஸ் டு இட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆலிசன் பெருந்தன்மையாக வந்து பேசுகிறாங்க. ஆனாலும் அதையே வந்து ஒரு தப்பாக வந்து சொல்கிறாரு நம்ம ஜிம்மி போர்ட்டர். அவர் என்ன சொல்கிறார், ஷீ இஸ் யூஸ் டு எவ்ரி திங், நானே வந்து இறந்து போயிட்டேன்னா கூட அது கூட ஷி வில் கெட் யூஸ் டு இட், ஒன்றும் அவளுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி குத்தி குத்தியே பேசுகிறாரு. அப்புறம் தன்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு வெப்ஸ்டர்னு, அவரை பற்றி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஒய்ஃபான மேடலின் அவங்க வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த கிளிஃபும் ஜிம்மி போர்ட்டரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேப்பில் ஆலிசன் வந்து இந்த கிளிஃபோட பேண்ட் வந்து அயன் பண்ணி கொடுத்துட்றாங்க. கிளிஃப் வந்து தேங்க் பண்ணுறாரு, ஆலிசனோட ஹேண்ட்ஸை வந்து கிஸ் பண்ணுறாரு. இதுக்கு ஜிம்மி எந்த ஒரு ரியாக்ஷனும் வந்து கொடுக்கல, அது வந்து தப்பாகவும் எடுத்துக்கல, அது வந்து அக்னாலேஜும் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி இவங்க ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு இதில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிம்மி திரும்பவும் வந்து இந்த ஆலிசனோட ஃபேமிலி எல்லாம் வந்து இன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆலிசனுக்கு வந்து லேடி புசிலானிமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்து வைக்கிறாரு. அதுக்கு உடனே டிக்ஷனரி எடுத்து மீனிங் படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ வாண்டிங் ஆஃப் ஃபர்ம்னஸ் ஆஃப் மைண்ட், ஆஃப் ஸ்மால் கரேஜ், ஹேவிங் எ லிட்டில் மைண்ட், மீன் ஸ்பிரிட்டட், கவர்ட்லி, டிமிட் ஆஃப் மைண்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆலிசன் இதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு பொறுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களால எதுவும் வந்து ரியாக்ட் பண்ண முடியல. இருந்தாலும் ஆலிசனை திரும்ப திரும்ப சுரண்டி விட்டுட்டே இருக்கிறாரு ஜிம்மி போர்ட்டர். என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இந்த ஆலிசன் வந்து அந்த அயனிங் போர்டில் அயன் பண்ணுற நாய்ஸ் வந்து ரொம்ப ஓவராக வருது, அது வந்து கிளம்ஸியாக இருக்குது, எல்லா விமனும் ஏன் நாய்ஸியாகவும் கிளம்ஸியாகவும் அவங்களோட ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியல, என்னால் இந்த ரேடியோ கான்சர்ட் கூட கேட்க முடியல, அந்த அளவுக்கு நாய்ஸியாக கிளம்ஸியாக வேலை செஞ்சிட்ருக்கிறான் இந்த ஆலிசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து இந்த கிளிஃபுக்கும் இந்த ஜிம்மி போர்ட்டருக்கும் வந்து ஒரு சின்ன சண்டை மாதிரி வந்தது. இவங்க அடிக்கடி விளையாட்டுக்கு வந்து சண்டை போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு உருண்டுட்டு இருக்கும்போது போய் அந்த அயனிங் போர்டை வந்து தள்ளி விட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தள்ளி விட்டுருக்கும்போது அந்த அயனிங் அந்த அயன் இருக்கு இல்லையா, அது வந்து ஆலிசனோட ஆர்மில் பட்டு அவளுக்கு வெந்து போயிடுது. அதுக்கு ப்ராப்பராக கூட அப்பலஜைஸ் பண்ணாமல் இந்த ஜிம்மி போர்ட்டர் வந்து வெளியே போயிடுறான். கிளிஃப் தான் வந்து அதுக்கு பேண்டேட் பண்ணி விடுறான். ஸோ கிளிஃப் வந்து ஆலிசன் மேலே கன்சர்ன்டாக வந்து பார்த்துக்கிறான். ஆலிசன் வந்து அப்போ ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறா, என்ன அப்படின்னாக்கா, ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் நவ். ஜிம்மியும் ஆலிசன் வந்து பேபி இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க, பட் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் நவ். அதை வந்து ஜிம்மி கிட்ட சொல்கிறதுக்கு அவளுக்கு பயமாக இருக்கும். கிளிஃப் வந்து சீக்கிரமே இந்த விஷயத்தை ஜிம்மி கிட்ட சொல்லணும், நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இந்த ஃப்ரெண்ட்லியான அட்வைஸை வந்து அவள் வந்து ஏற்றுக்கிறா. இதுக்கப்புறம் ஒரு நியூஸ் வருது, என்ன அப்படின்னா,
நம்ம ஆலிசன் போர்ட்டரோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவள் பேர் ஹெலனா, ஹெலனா சார்ல்ஸ். ஷீ இஸ் அன் ஆக்ட்ரஸ். அவள் வந்து இவங்க வீட்டில், இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல போய் வேலை செய்ய போகிறா, ஷூட்டிங் போக போகிறா. அதனால் கொஞ்ச நாள் இவங்க வீட்டில் வந்து ஸ்டே பண்ண போகிறா அப்படிங்கிற நியூஸ் வந்து வருது. ஜிம்மி போர்ட்டருக்கு இதை கேட்டவுடனே பயங்கர ஷாக்கு. அவள் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும், ஏற்கனவே இவனுக்கு அப்பர் கிளாஸ் லேடிஸ் எல்லாம் பிடிக்காது, இதில் பத்தாத குறைக்கும் அவள் வந்து இவங்க கூட ஸ்டே பண்ணுறது இந்த ஆலிசன் போர்ட்டர் மேலே அவள் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அவள் இங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். பட் ஷீ இஸ் கம்மிங், அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஹெலனா வந்து இவளை டோட்டலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவா, தங்கிட்டேருந்து பிரித்து கொண்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி ஜிம்மி போர்ட்டர் வந்து நினைக்கிறான். இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மூணு பேரும் தங்களையே வந்து ஒரு அனிமல்ஸாக நினச்சிட்டு ஒரு கேம் வந்து விளாடுறாங்க. இப்போது அதில் இந்த மவுஸ் மாதிரி விளாடுறது யார் அப்படின்னா கிளிஃப். கிளிஃப் வந்து ஒரு மவுஸ் மாதிரி சத்தம் கொடுத்துட்டு விளாடுறான். இந்த ரெண்டு கப்பிள்ஸ்க்கு நடுவில் அவன் ஒரு மவுஸ் மாதிரி தான் இருக்கிறான். இவங்களுக்கும் அவங்களுக்கும் தூது போய்கிட்டு எல்லாத்தையும் வந்து பீஸாக வச்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஒரு மவுஸ் மாதிரி அந்த வீட்டில் அவன் இருக்கிறான். இதுதான் வந்து சிம்பாலிக்கான அர்த்தம். அப்புறம் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒரு கேம் விளாடுறாங்க. அதில் என்ன அப்படின்னா, இந்த ஜிம்மி போர்ட்டர் வந்து பேர் மாதிரி நடந்துக்கிறான், இந்த ஆலிசன் போர்ட்டர் வந்து ஸ்குவிரல் மாதிரி நடந்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு ரொமான்டிக் கேமு. ஸோ இவங்க மனுஷங்களாக நடந்துக்கிறத விட இந்த மாதிரி ஒரு கேம் மூலமா வந்து அவங்கள அனிமல்ஸாக நினச்சி அவங்க வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இந்த கிளிஃப் வந்து சில நேரம் ஃப்ளர்டேஷியஸாக பிஹேவ் பண்ணுறான், சில நேரம் கேரிங்காக பிஹேவ் பண்ணுறான் இந்த ஹெலனா கிட்ட. இவனோட கரெக்டான இது வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அடிக்கடி ஹெலனாவை வந்து கன்சர்ன்டாக பிஹேவ் பண்ணுறது, கேர் பண்ணுறது, அதே சமயம் அவளை தொட்டு பேசுறது, இது எல்லா விஷயத்துலேயும் இவனோட கரெக்டான இன்டென்ஷன்ஸ் வந்து நமக்கு புரியல. ஆனால் இதை பற்றி ஜிம்மிக்கு கொஞ்சம் கூட கன்சர்ன் இல்லை அப்படிங்கிறது மட்டும் நமக்கு புரியுது. ஜிம்மிக்கு வந்து ஆலிசன் மேலே வெறுப்பு இருக்குது, கோபம் இருக்குது, அது நமக்கு நல்லாவே தெரியுது. அதனால் ஆலிசனை வந்து ஒரு பெரிய பைத்தானுக்கு வந்து கம்பேர் பண்ணுறான், பெரிய பாம்பு, மலை முழுங்கி பாம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து கம்பேர் பண்ணுறான். என்னையே வந்து அவள் ஃபுல்லாக தூக்கி போட்டு முழுங்கிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆலிசனுக்கு அவளோட ஆங்கரை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலை. இவன் சொல்கிறதுக்கு எல்லாம் கேட்டுட்டு கம்முன்னு இருக்கிறா. அவள் ஏதாவது கத்தணும் போல், ஏதாவது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் போல் அவளுக்கு இருக்குது. ஆனால் இவன் இன்சல்ட் மேலே இன்சல்ட்டாக வந்து விட்டுட்டே இருக்கிறான். இவள் வந்து விரும்பி கல்யாணம் பண்ணதுனால இவளால் டக்குன்னு ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியலை. இவளுக்கு ஹெல்ப்போ சப்போர்ட்டோ யாரும் கிடையாது. பத்தாத குறைக்கு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கிறா. அதனால் இவள் மனசு ஃபுல்லாக வந்து சஞ்சலத்தோடு பார்க்குறா. இதுதான் வந்து ஆக்ட் 1. ஆக்ட் 2 என்னன்னு பார்த்தோன்னா, இன்னொரு சண்டே ஆஃப்டர்நூன் நடக்குது. அது வந்து 2 வாரத்துக்கு அப்புறம், 2 வீக்ஸ் லேட்டர் வந்து நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஹெலனா வந்து ஆல்ரெடி அங்கே வந்துட்டான், வந்துட்டு ஆலிசனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. இந்த ஹெலனா வந்து கொஞ்சம் ராயலான ஒரு லேடி, அவ ஸ்பெஷலாக ட்ரெஸ் பண்ணுவா, நல்லா மேக்கப் பண்ணுவா, பிகாஸ் ஷீஸ் ஆல்சோ அன் ஆக்ட்ரஸ். ஸோ ஹெலனா வந்து இந்த ராயலாக வந்து மெயின்டைன் பண்ணுவா. அது ஜிம்மிக்கு ஏற்கனவே கடுப்பாக இருக்கும். எப்படியோ இந்த வீட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஹெலனா. ஆலிசனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. ஜிம்மி வந்து இப்போ என்ன பண்ணுறானா, போய் ட்ரம்பெட் வாசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ பேக் ஸ்டேஜ் போயிட்டு அவன் ட்ரம்பெட் வாசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவனோட சவுண்ட் மட்டும்தான் நமக்கு கேட்குது. ஹெலனாவும் நம்ம ஆலிசன் போர்ட்டரும் வந்து பேசிக்கிறாங்க. ஹெலனா வந்து நிறைய கேள்வி கேட்குறா ஆலிசன் கிட்ட. ஜிம்மியை வந்து நீ எப்படி விரும்பின, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து கேட்குறான். ஸோ இவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறா. ஜிம்மி வந்து ஒரு லோ கிளாஸ் யங் மேனாக இருந்தாலும் அவன் எஜுகேஷனாக இருந்தான், அதுக்கப்புறம் ரொம்ப ரெவல்யூஷனரி ஐடியாஸ்லாம் இருக்கிறவனாக இருந்தான், அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் வந்து எங்கள் மேரேஜ்க்காக ஒரு நைட் மாதிரி பயங்கரமாக ஃபைட் பண்ணான், அது அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி ஆலிசன் வந்து சொல்கிறா. அப்புறம் கிளிஃபோட ரிலேஷன்ஷிப் இவளுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறா. ரொமான்டிக்காக ஆர் யூ இன்வால்வ் வித் கிளிஃப் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் வந்து ஹெலனா கேட்குறா. அதுக்கு ஆலிசன் சொல்கிறா, இல்லை எனக்கு அந்த மாதிரி இன்வால்மெண்ட் கிளிஃபோட இல்லை, வி ஆர் ஜஸ்ட் ஃபாண்ட் ஆஃப் ஈச் அதர், மற்றபடி வி டோன்ட் ஹாவ் எனி ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து கிளியர் கட்டாக வந்து சொல்லிடுறா. கிளிஃப் வந்து எவ்வளோ தேவலாம், ஆனால் ஹக் டேனர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான், அவனோட தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தோம், அவனுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது. என்னையை வந்து டோட்டலாக டிஸ்லைக் பண்ணால் அதே டிஸ்லைக் அந்த இம்ப்ரெஷனை வந்து ஜிம்மி போர்ட்டர் மேலேயும் க்ரியேட் பண்ணதுனால்தான் அவன் இன்னும் வரலையும். என்னோட கிளாஸோ சோஷியல் கிளாஸோ என்னோடய ஆட்டிடியூடோ வந்து ஜிம்மிக்கு வந்து பிடிக்கல, அதுக்கு காரணமே வந்து ஹக் டேனர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போ எப்படி உங்கள் மேரீட் லைஃப் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹெலனா க்வெஸ்சன் பண்ணுறா. நாங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹியூமன் பீங்ஸாக இருக்கிறோம், ஆனால் சில நேரம் ஹியூமன் பீங்ஸ் மாதிரி நடந்துக்காமல் பேர் அண்ட் ஸ்பிரிலாக நாங்கள் மாறி நடந்துக்கும் போது தான் நாங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒத்துமையாக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே அங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் இருக்குது, அங்கே இருக்கிற பேர் அண்ட் ஸ்பிரில் டாய்ஸை வந்து காட்டுறா. ஸோ சில நேரம் நாங்கள் வந்து இந்த பேர் அண்ட் ஸ்பிரில் மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா.
வர 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 ஆனால் ஜிம்மி போர்ட்டரோட அந்த ஆட்டிடியூட் ஃபுல்லாக மாறுது. என் மேலே வெறுப்பும் ரிவெஞ்சும் மட்டும்தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் அப்பாவை பற்றி மோசமாக பேசுகிறான், அம்மா பற்றி மோசமாக பேசுகிறான், நைஜலை பற்றி மோசமாக பேசுகிறான். அதனால் எனக்கு வர வர வெறுப்பு தான் அதிகமாகுது அப்படின்ற விஷயத்தையும் வந்து அவள் சொல்கிறான். ஹெலனா என்ன சஜஸ்ட் பண்ணுறான்னா, நீ வந்து ஜிம்மியை வந்து ஃபைட் பண்ணணும், ஜிம்மியோட பேச்சுக்கெலாம் எதிர்த்து எதிர்த்து பேசணும், இல்லைனா எஸ்கேப் ஆகணும். அது இது ரெண்டுமே நீ பண்ணாட்டி ஜிம்மி ஒன்று பேசியே கொன்றுவான், இல்லைனா இந்த பயங்கரமான ஆங்கர் வர நேரத்தில் அவனே அவனுக்கு தெரியாமல் உன்னையே கொல்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ பெட்டர் நீ வந்து இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஜிம்மி வந்து அப்போ என்டர் ஆகிறான். அவன் வந்து ஒரு மோசமான ஒரு போயம் வந்து எழுதியிருப்பான். அது எப்படின்னா, லோ கிளாஸ் விமனை பற்றி, விமன் ஆன் தி ஸ்ட்ரீட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி ஒரு போயம், அதை வந்து ஒரு பாட்டு மாதிரி எழுதியிருப்பான். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு போயம் எல்லாம் கம்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் வந்து பெருமையாக பேசிகிட்ருப்பான். ஆலிசனும் ஹெலனாவும் வந்து சர்ச்சுக்கு நாங்கள் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன திடீர்னு சர்ச்சுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆலிசன் சொல்லுவாள், நாங்கள் கடைசியாக எங்களோட கல்யாணத்தப்போ தான் சர்ச்சுக்கு போனது, அதுக்கப்புறம் இவன் சர்ச் பக்கமே கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஜிம்மிக்கு இப்போ ஹெலனாவோட சேர்ந்துட்டு இந்த ஆலிசன் சுற்றுறது சுத்தமாக பிடிக்கல. அவன் பயங்கரமாக ஆலிசனை அவளோட ஃபேமிலியை எல்லாரையும் இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடான். ஆலிசனோட அம்மாவை வந்து ஒரு ரைனோசரஸ் வந்து லேபருக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதை விட ரொம்ப மோசமாக இன்சல்ட்டுக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவான் வந்து ஜிம்மி. அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, உங்கள் அம்மா வந்து என்னை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அவங்க இஃப் ஷீ இஸ் டெட் அவங்க வந்து எப்படி வேர்ம்ஸ் எல்லாம் அவங்கள ஈட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவன் பிக்சர் பண்ணி பார்த்துட்ருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து ஆலிசனுக்கு அப்படியே தாங்கவே முடியாது. அவளோட அம்மாவை அப்படியே வேர்ம்ஸ் எல்லாம் வந்து ஈட் பண்ணுற மாதிரி, அவங்க இறந்த பிறகு வேர்ம்ஸ் எப்படி ஈட் பண்ணும் அப்படிங்கிறத பிக்சர் பண்ணுறத அவளால் பொறுத்துக்கவே முடியாது. இதுக்கும் அவள் கம்முன்னு தான் இருப்பாள், எல்லாத்தையும் அடக்கிட்டு கம்முன்னு தான் இருப்பாள். உள்ளுக்குள்ளே பயங்கர கோபம் வரும், ஆனாலும் பேச மாட்டாள். ஹெலனாவால் ஆனால் கம்முன்னு இருக்க முடியாது. எதுக்காக இப்படி இன்சல்ட் பண்ணிட்டுருக்குற, உனக்கு என்ன தெரியும், ஆலிசன் உன்னை நிஜமாக விரும்புகிறான், அதோடு நிறுத்திக்க வேண்டியதானே, அவங்க அம்மா அப்பா பிடிக்கலன்னா கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லி ஹெலனா வந்து எடுத்து பேச ஆரம்பிக்கிறாள். ஆனால் ஹெலனாவை என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, உனக்கு தெரியறத விட எனக்கு எல்லாமே தெரியும். சஃபரிங்னா என்ன, ஒரு லைஃப்னா என்ன, லவ்னா என்ன, பீட்ரையல்னா என்ன, டெத்துனா என்ன, இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் 10 வயசாக இருக்கும்போதே வந்து எங்கள் அப்பா இறக்கிறத நான் வந்து பார்த்துருக்கேன். அப்போயே வந்து எனக்கு லைஃப்னா என்ன, சஃபரிங்னா என்ன அப்படின்னு புரிஞ்சு போச்சு. நீ இவ்வளோ பெருசாகி இவ்வளோ ஹை கிளாஸில் இருக்க உங்களுக்குலாம் எப்பவுமே வந்து புரியாது, லைஃப்னா என்னன்னே உங்களுக்கு புரியாது, சஃபரிங்னா என்ன அப்படின்னே உங்களுக்கு வந்து புரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆலிசனுக்கு இதுக்கப்புறம் வந்து தாங்கவே முடியல. ஒரு பக்கம் அவன் பண்ணுற இன்சல்ட்டு, இன்னொரு பக்கம் அவன் தன்னையை பற்றியே பேசிகிட்டே இருக்கிறான் ஓவராக. ஆலிசனுக்கும் ஹெலனாக்கும் வந்து இது பிடிக்கவே இல்லை. ஹெலனாவோட ஒரு பக்கம் சண்டை வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறான். ஆல் ஐ வாண்ட் இஸ் எ லிட்டில் பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. என்னை வந்து கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லி ப்ளீட் பண்ணி கேட்குறான். அப்பவும் வந்து ஜிம்மி கம்மன் இல்லாமல், நீ வந்து ஒரு கட்டத்தில் வந்து அழுவ, அப்போ ஐ வாண்ட் டு டான்ஸ் இன் யோர் டியர்ஸ் அப்படின்னு சேடிஸ்டிக்காக வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஹெலனாவால் இதுக்கப்புறம் தாங்க முடியல. ஹெலனா வந்து ஆலிசன் கிட்ட தனியாக சொல்கிறா, இங்கே பாரு உங்கள் அப்பா கர்னல் ரெட்ஃபர்ன் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து நான் வயர், அதாவது டெலிகிராம் வந்து அனுப்பிட்டேன். அவர் நாளைக்கு வந்து உன்னைய பிக்கப் பண்ணிக்க வந்துருவார், நீ கிளம்பி ரெடியாயிரு, நீ இந்த ஹெல்லில் இருக்காத, எப்படியாவது போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஆலிசன் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை. உடனே இவளுக்கு பயமாயிருது, ஒருவேளை ஹஸ்பண்ட் விட்டு இவளுக்கு போகிறதுக்கு பய இஷ்டம் இல்லையோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. உடனே ஆலிசன் சொல்கிறா, ஓகே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அடுத்த நாள் அவங்க அப்பா வந்துருவார், போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆலிசன் முடிவு பண்ணி வச்சுருக்கிறான். இப்போது இன்னொரு நியூஸ் வருது, என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஹக் டேனர் இருந்தார் இல்லையா, அதாவது இந்த ஜிம்மியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்களோட அம்மா, ஹக் டேனரோட அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அவங்க வந்து டெத் பெட்டில் வந்து இருக்கிறாங்க. ஸோ இவன் போய் கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் இந்த ஜிம்மி போர்ட்டர். ஸோ ஜிம்மி என்ன பண்ணுறான்னா, ஒய்ஃபுக்கிட்ட நீயும் வா, நம்ம ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வருவோம், நம்ம ரெண்டு பேரும் போய் இந்த ஹக்டானரோட அம்மாவை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஜிம்மி போர்ட்டர். ஆலிசன் வந்து எப்படியும் அடுத்த நாள் நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்றதெல்லாம் மனசில் வச்சுருக்கா. ஆனால் அவள் வந்து ஓப்பனாக நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லலை. அவள் ஹெலனா கிட்ட தான் பேசுகிறா, ஓகே லெட்ஸ் லீவ் ஃபார் த சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலனா கூட சர்ச்சுக்கு போயிடுறா ஆலிசன். ஜிம்மி போர்ட்டருக்கு பயங்கர கோபமாயிருது. இப்படி இந்த ஒய்ஃப் டிஸ்ரெஸ்பெக்ட் காட்டுறதுக்கு காரணம் வந்து இந்த ஹெலனா அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஈவினிங் என்ன ஆகுது அப்படின்னா, ஆலிசன் வந்து பேக் பண்ணிட்டுருக்கிறா, ரெடி ஆகிட்டுருக்கிறா. அப்பா அவங்க அப்பா கர்னல் ரெட்ஃபர்ன் வந்து வர்றாங்க. இந்த கர்னல் ரெட்ஃபர்ன் இருக்கார் இல்லையா, அவர் அவங்க அம்மா அளவுக்கு மோசம் இல்லை, எல்லாரையும் மோசமாக ட்ரீட் பண்ண மாட்டார். அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது இந்த ஜிம்மி மேலே.
ஏன் என்ன ஆச்சு, ஏன் இவன் அப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்களெல்லாம் பிடிக்காட்டியே பரவாயில்ல, உன்னையுமா பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம யாரையுமே வந்து இந்த ஜிம்மி போட்டருக்கு பிடிக்கல, நம்ம ஹை கிளாஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் ஒதுக்கி வைக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆலிசன் வந்து சொல்கிறா. அப்புறம் ஏன்டா இவன் கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவள் சொல்கிறா, இவனோட மோட்டிவ் கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி என்ன மோட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ரிவெஞ்ச் தான். இப்படி ஒரு ஹை கிளாஸ் விமனை கொண்டாந்து ஒரு நார்மல் டே டு டே ஒர்க், இந்த டொமஸ்டிக் ஒர்க் எல்லாம் பண்ண வச்சு பார்க்கணும், அவளை இன்சல்ட் பண்ணும் அப்படிங்கிற அந்த ரிவெஞ்ச் தான் இவனுக்கு வந்து மோட்டிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அடுத்தது வந்து கிளிஃப் வராங்க. கிளிஃபுக்கு வந்து ப்ராப்பராக குட் பாய் சொல்கிறான், நான் வந்து இங்கேருந்து போகிறேன், இந்தாங்க ஒரு லெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இந்த லெட்டரை வந்து ஜிம்மி போர்ட்டர்கிட்ட கொடுத்துருங்க, என்னால் வந்து சர்வைவ் பண்ண முடியாது இவர்கிட்ட, ஸோ நான் கொஞ்ச நாள் வந்து எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன், நான் ஒரேடியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. அவள் விட்டுட்டு போகிறா அப்படிங்கிறத வந்து கிளிஃபால் வந்து தாங்க முடியல. கிளிஃப் வந்து இதுவரையிலையும் ரொம்ப குட் நேச்சர்டாக ஹியூமரஸாக இருந்தால் கூட ஆலிசன் மேலே அவனுக்கு எப்போவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ ஆலிசன் வந்து போகிறா அப்படிங்கிறது அவனுக்கு தாங்க முடியல, அவனும் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஹெலனா மட்டும்தான் இருக்கிறா. ஹெலனா வந்து நீ வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை, எனக்கு இன்னும் 2 டேஸ்க்கு இங்கே ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஹெலனா. ஸோ நீயே இந்த லெட்டரை வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஹெலனா கிட்டேயே அந்த லெட்டர் வந்து கடைசியில் வருது. ஸோ ஹெலனா வந்து இந்த லெட்டரை ஜிம்மி கிட்ட ஒப்படைக்கணும். ஆலிசனும் அவங்க அப்பாவும் வந்து போயிட்டாங்க, கிளிஃபும் வந்து போயிட்டான். இப்போ ஹெலனா மட்டும்தான் இருக்கிறா. ஜிம்மி வந்து வரான். இப்போ தான் வெளியே பார்த்தேன், அந்த கர்னல் ரெட்ஃபர்னோட கார் என் மேலே ஏற்றுற மாதிரி அப்படியே ஃபாஸ்ட்டாக போச்சு, பின்னாடி ஆலிசன் உட்காந்துருந்தா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஜிம்மி வந்து கேட்குறான். உடனே அந்த லெட்டர் எடுத்து ஹெலனா நீட்டுறா. அதில் வந்து ரொம்ப ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி எழுதியிருக்கா ஆலிசன் வந்து. இவன் என்னை திட்டி எழுதியிருப்பான்னு பார்த்தா இப்படி ரொம்ப பொலைட்டாக எமோஷ்னலாக எழுதியிருக்கா, இதுதான் அப்பர் கிளாஸுங்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு இன்சல்ட் வந்து போடுறான் ஜிம்மி. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நீ தான், அவன் மாட்டுக்கு நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு இந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒழுங்காக உருப்படியாக ஒரு ப்ராப்பர் ஒய்ஃபாக வந்து இருந்தா, ஆனால் நீ எப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்தியோ அப்பையிலேருந்தே அவள் தனக்காக யோசிக்க ஆரம்பிச்சிட்டா, சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அவன் ஹெலனாவை வந்து மோசமாக பேசுகிறான். அவளை வந்து கர்ஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்து பேசுகிறான். இது வந்து ஹெலனாவுக்கு வந்து தாங்கலை. உடனே ஹெலனா வந்து அவனை அரைஞ்சிடுறா. அதுக்கப்புறம் ஜிம்மி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறான். அழுத உடனே இந்த சீன் வந்து அப்படியே கன்வெர்ட் ஆயிடுது. ஹெலனா வந்து ஒரு அஃபேர் வந்து இனிஷியேட் பண்ணிடுறா. ஸோ ஆலிசன் போனதுக்கு பிறகு ஹெலனா அவள் பிளேஸ்க்கு வந்து வந்துட்டான். இந்த ஷாக்கிங் இன்சிடெண்ட்டோட ஆக்ட் 2 வந்து முடியுது. ஆக்ட் 3 வந்து செவரல் மந்த்ஸ்க்கு அப்புறம் நடக்குது. ஒரு சண்டே தான், அதே மாதிரி அயர்ன் பண்ணிகிட்ருக்கா. யார் அப்படின்னு பார்த்தா அந்த ஆலிசன் இடத்துல இப்போ ஹெலனா அயர்ன் பண்ணிகிட்ருக்கா. அதே மாதிரி இந்த நியூஸ் பேப்பரெல்லாம் படிச்சுக்கிட்டு இதே மாதிரி திட்டிகிட்டு இருக்கிறான் இந்த ஜிம்மி போர்ட்டர். அவன் கூட வந்து கிளிஃபும் இருக்கான். கிளிஃப் வந்து திரும்பி வந்துட்டான். ஆனால் ஹெலனா வந்து புலம்பிகிட்டே இல்லை, அவள் சியர்ஃபுல்லாக இருக்கிறா. இந்த ஜிம்மி போர்ட்டரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆலிசனோட பிளேஸில் அவள் வந்து இருந்துட்டா. ஆலிசனோட வார்ட்ரோப்பில் இருந்த அந்த திங்ஸ் எல்லாம் வந்து மாறிடுச்சு. அந்த இடத்துல எல்லாமே ஹெலனாவோட திங்ஸ் வந்துருச்சு. ஸோ ஹெலனா இஸ் லிவிங் வித் ஜிம்மி போர்ட்டர் நவ். ஆஸ் யூஷுவல் ஜிம்மி போர்ட்டர் வந்து நியூஸ் பேப்பரெல்லாம் படிச்சுட்டு பயங்கரமாக இன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, இந்த ஊடு மாதிரி மேஜிக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்து வருது. ஸோ இந்த மிட் நைட் ரிச்சுவல்ஸ் எல்லாம் இந்நேரத்துக்கு ஆலிசனோட அம்மா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பில்லிசூனியம் பொம்மை வச்சு குத்திட்டுருக்கோம், என்னைய வந்து இந்த மாதிரி பில்லிசூனியம் வச்சு குத்திட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதுக்கான கோவப்படலை ஹெலனா, ஏன்னா அவங்க அம்மாவை சொல்லலை. அப்படி இல்லைன்னா கூட அவன் யாரை சொன்னாலும் அவளுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. நீயும் இந்த மாதிரி மிட் நைட் ரிச்சுவல்ஸ், அதாவது இந்த ஊடு மேஜிக் எல்லாம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்ட்லியாக வந்து சொல்லிட்டு அவளோட அயனிங்கை வந்து கண்டினியூ பண்ணுறா. திரும்பவும் வந்து கிளிஃபோட ஷர்ட் வந்து இந்த தடவை டர்ட்டி ஆகுது. அதை வந்து திரும்ப கொண்டு வந்து ஹெலனா கிட்ட கொடுக்குறாங்க. ஹெலனா எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணிட்டு வந்து கொடுக்குறான். ஆனால் கிளிஃபுக்கு வந்து ஆலிசன் மேலே இருந்த அந்த பாசம் வந்து ஹெலனா மேலே இல்லை. கிளிஃப் வந்து சொல்கிறான், நான் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணலான் இருக்கிறேன், இதுக்கப்புறம் நான் உங்கள் கூட ஸ்டே பண்ணுறதா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் எதுக்கு உங்களுக்கு நடுவில், நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆலிசன் இருந்தப்போ இட் வாஸ் டிஃப்ரெண்ட், இப்போ வந்து ஹெலனா இஸ் தேர், நீங்கள் வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. ஸோ ஐ எம் லீவிங், நானே எனக்குன்னு ஒரு பேரை வந்து நான் தேடிக்கணும். ஸோ ஐ எம் லீவிங் திஸ் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கிளிஃப் வந்து சொல்கிறான். கிளிஃப் போகிறது இந்த ஜிம்மிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே ஹக்டானர் போனப்போ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதே மாதிரி கிளிஃப் போகிறதும் வந்து இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஜிம்மிக்கு.
ஆனாலும் ஜிம்மி அண்ட் ஹெலனா ஆர் ரியலி இன் லவ். இந்த தடவை அவன் இந்த கிளாஸ் எல்லாம் தாண்டி ஹெலனா மேலே ஏதோ ஒரு ஈர்ப்பு அவனுக்கு பயங்கரமாக இருக்குது. ஹெலனா நோஸ் டு கண்ட்ரோல் ஜிம்மி. ஸோ இந்த மாதிரி இவங்க அவளோட லவ் வந்து ஒரு கட்டத்தில் வந்து வந்திருக்கு. இந்த நேரத்தில் கரெக்டாக அங்கே யார் வராங்க அப்படின்னா ஆலிசன் வரா. ஆலிசன் வந்து ரொம்ப டயர்டாக அங்கே டோர் ஸ்டெப்பில் வந்து நிற்கிறா. சாரி, நான் வந்து உங்களோட இந்த லைஃப்பில் குறுக்கு வந்ததுக்கு சாரி, நான் வேணும்னேலாம் வரல, ஐ அப்பாலஜைஸ் ஃபார் த சடன் என்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா இல்லையா, அவளோட பேபி வந்து இறந்துருச்சு அப்படின்னும் சொல்கிறா. நான் இங்கே வந்தது உங்களை பிரேக்கப் பண்ணுறதுக்காக அப்படின்லாம் கிடையாது, நான் ஏதோ ஒரு நினப்பில் வந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீயும் ஜிம்மியும் நல்லா செட் ஆகிட்டீங்கன்னு எனக்கு தெரியுது, ஸோ நான் உங்களை வந்து பிரிக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் வந்து ஆலிசன் ரொம்ப ஜென்டில் உமன்லியாக வந்து பேசுகிறா. ஹெலனாக்கு இப்போ தான் மனசாச்சு ரொம்ப உறுத்துது. அவள் வந்து ஆலிசனோட பிளேஸில் இத்தனை நாள் இருந்தது தப்பு அப்படின்னு சொல்லி அவள் உணர்றா. இந்த பேபி வந்து தவறுனதுக்கு காரணம் கூட தான் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்போயே நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹெலனா முடிவு பண்ணுறா. ஸோ அவளோட திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்காக ஹெலனா வந்து ரெடி ஆகிட்டா. நீ தான் வந்து ஜிம்மியோட இருக்கணும், அதாவது ஆலிசன் போர்ட்டர் தான் ஜிம்மியோட இருக்கணும், நான் வந்து இங்கே இருந்தது எல்லாமே வந்து தப்பு தான், ஸோ ஐ அப்பலஜைஸ் ஃபார் தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது எதுவுமே வந்து கண்டுக்காமல் போய் இந்த ஜிம்மி போர்ட்டர் திரும்பவும் ட்ரம்பட் வாசிச்சிட்ருக்கிறான். ஸோ இவன் என்ன ஆலிசன் வந்து கம்முன்னு இருக்கிறா. ஆனால் ஹெலனா என்ன பண்ணுறான்னா ஷவுட் பண்ணுறா, உன்னோட இந்த ட்ரம்பெட் கொஞ்சம் வாசிக்கிறது நிறுத்துறியா அப்படின்னு சொல்லி ஷவுட் பண்ணுறா. உடனே கப்புன்னு இந்த ட்ரம்பெட் வந்து நின்றுடுது. ஸோ இதையும் நோட் பண்ணுறா ஆலிசன். ஸோ ஹெலனா வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறா ஜிம்மியை அப்படின்றத பார்த்துக்கிறா. ஹெலனா போய் ஜிம்மி கிட்ட சொல்கிறா, நான் வந்து ஐ எம் எண்டிங் திஸ் ரிலேஷன்ஷிப் நவ், நான் வந்து இங்கே இருந்திருக்கக்கூடாது, இது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போது ஜிம்மி வந்து திரும்பவும் இவ்வளவும் நடந்ததுக்கு பிறகும் எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கிறான். நீ வந்து இவ்வளோ நாள் நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன்னா லவ்வில் இருக்கணும் அப்படின்னா ஒரு கரேஜ் வேணும், ஒரு கட்ஸ் வேணும், உனக்கு அதெல்லாம் கிடையாது, நீ வந்து நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஓகே கிளம்புறியா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ரியாக்ட் பண்ணுறான். ஸோ ஹெலனா வந்து இந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்போ யார் இருக்கிறாங்க அப்படின்னா ஜிம்மி போர்ட்டரும் ஆலிசன் போர்ட்டரும் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆலிசன் வந்து ஆக்சுவலாக அவள் எதுக்கு வந்தா அப்படின்னா அவங்களோட பேபி வந்து இறந்து போச்சு. அப்போது கூட யாருமே இல்லாததுனால அவளுக்கு ரொம்ப லோன்லியாக வந்து ஃபீல் ஆயிடுச்சு. அதாவது ஹஸ்பண்ட் இருந்தும் அவளுக்கு எதுவுமே மனசு ஆறுதல் சொல்ல முடியல, கூட இருக்க முடியல, யார்கிட்ட அந்த இதெல்லாம் ஷேர் பண்ணுறது அப்படின்னு அவளுக்கு தெரியல. அந்த தனிமை தாங்க முடியாமல் தான் அவள் வந்து வந்துட்டாள். ஸோ ஜிம்மி வந்த உடனே நான் தான் தப்பு, என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அழுக ஆரம்பிக்கிறான். அவன்கிட்ட மன்னிப்பு கேட்காத குறையாக ரொம்ப அழுது கதறா. ஜிம்மி வந்து இந்த ஆலிசனோட அப்பாலஜியை வந்து ஏற்றுக்கிறாரு. அவங்க பேபி இறந்தது கூட ரொம்ப கண்டுக்காமல் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, நீ ஏன் ஹக்கோட அம்மாவுக்கு ஒரு ஃப்ளவர்ஸ் கூட அனுப்பலை, அவங்க இறந்து போயிட்டாங்க, ஃப்யூனரலுக்கு ஒரு ஃப்ளவர்ஸாக தான் அனுப்பியிருக்கலாம்ல, அது கூட நீ அனுப்பலை அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவர் இன்சென்சிட்டிவாக தான் வந்து பேசுகிறாரு. இவங்க பேபி இறந்தது கூட அவர் பெருசாக மைண்ட் பண்ணிக்கல. திரும்பவும் இவங்க வந்து அந்த பழைய ரொமான்டிக் கேமை வந்து திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மி வந்து அவளை ஏற்றுக்கிறான். பழையபடி இவங்க அந்த பேர்ஸ் குரில் கேம் வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. புவர் ஸ்குரில்ஸ் அப்படின்னு அவன் சொல்கிறான், புவர் பேர்ஸ் அப்படின்னு ஆலிசன் சொல்கிறான். ஓ புவர் புவர் பேர்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்லிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கப்பல் வந்து தே லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இதுதான் வந்து த எண்ட் ஆஃப் த பிளே, லுக் பேக் இன் ஆங்கர். இந்த பிளேயோட ப்ரிடாமினன்ட் தீம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா சோஷியல் கிரிட்டிசிசம் அண்ட் கிளாஸ் வார், இது ஒரு தீமு. சைக்காட்டிக் மேரேஜ் ரிலேஷன்ஷிப், இது ஒரு தீமு. இன்னசென்ஸ் அண்ட் அடல்ட்ரி, இது ஒரு தீமு. சஃபரிங், ஜிம்மிக்கு வந்து சஃபரிங் தான் வந்து ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் தீம்ஸ் ஆஃப் லுக் பேக் இன் ஆங்கர். இந்த பிளே வந்து ஒரு ஹைலி டிஸ்டர்பிங்கான பிளேயாக இருந்தது. ஆலிசன் எந்த அளவுக்கு மனசால் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா அப்படிங்கிறது இந்த ஜிம்மியோட வேர்ட்ஸ்னால நமக்கு வந்து இன்னுமே வந்து ரொம்ப கிளியர் ஆகுது. அவளால் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்க முடியல. ஸோ லுக் பேக் இன் ஆங்கர் இது வந்து நிஜமாகவே ஒரு ஹாண்டிங்கான ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு பிளே. ஃபைனலாக வந்து அவள் சரண்டர் ஆனது அதை விட ரொம்ப ஹாண்டிங்காக இருக்குது. இந்த பிளே தான் அந்த காலத்தில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் அந்த ஆங்கிரி யங் மேன் அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து வந்திருக்கு. ஓகே, இந்த லுக் பேக் இன் ஆங்கர் இதோட சம்மரி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னாக்க,
டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லையா ஆஸ்பிரண்ட்ஸ், இவங்க எல்லாருக்கும் ஒரு பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அது வந்து நீங்கள் போய் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அது வந்து ஒரு குவிஸ் பிளாக், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாரும் வந்து அந்த குவிஸ் பிளாக் போய் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லுக் பேக் இன் ஆங்கர், இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சது புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.